ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஷில்ஃபி க்ராஷெட் அண்ட் கிராஃப்ட். பாருங்கள், இந்த உள்ளனில் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சின்ன நூலாக இருக்குது, அதனால் நீங்கள் பெரிய நூலில் பண்ணிக்காமிங்கன்னு. நான் அதனால தான் இந்த நெக்லஸ் செட்டை உள்ளன் நூலில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒரு மீட்டர் அளவுக்கு நூலை எடுத்துகிட்டு சென்டர் இப்படி பண்ணிக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூல் இல்லாமல் கண்டில் இருக்க நூலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நாட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்படி மேலே போட்டு அவ்வளோதான். இது போல் நமக்கு வேணுங்கிற அளவு நீட்டு பண்ணிக்கலாம். நான் இது ஃபுல்லாகவே பண்ணுறேன். இந்த ஒரு மீட்டர் எடுக்கிறேன், அது ஃபுல்லாகவே பண்ணி முடிக்க போகிறேன். மேஜிக் ரிங்காக இப்படி ஒரு நூலை டுஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டு ஒரு செயின். மூணு செயின் போட்டிருக்கேன். இப்போ இந்த மேஜிக் ரிங்குள்ளே விட்டு டபுள் க்ரோஷெட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது போல் 14 தடவை டபுள் க்ராஷெட் பண்ணணும். 14 டபுள் க்ராஷெட் போட்டுட்டேன். இப்போ பின்னாடி திருப்பி மேஜிக் ரிங்கை டைப் பண்ணிக்கலாம். இப்போது 1, 2, 3 இந்த 4வது செயினில் இப்படி விட்டு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போது ஒரு செயின் போடுறேன். ஸ்லிப் நாட் விட்ட அதே செயின் கேப்பில் ஊசியை விட்டு திரும்ப ஸ்லிப் நாட் பண்ணுறேன். திரும்ப ஒரு செயின்னு பக்கத்தில் இருக்க செயின் கேப்பில் விட்டு ஒரு ஸ்லிப் நாட், திரும்ப ஒரு செயின்னு பக்கத்தில் இருக்கிற செயின் கேப்பில் ஸ்லிப் நாட். இப்படி ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். கடைசி செயின் கேப் வரைக்கும் போட்டுட்டேன். வழக்கமாக சொல்கிறது தான். இப்போது கட் பண்ணிவிட்டு நூலை வெளியே எடுத்து இந்த லாஸ்ட் செயின் கேப்பில் விட்டு கடைசி வரைக்கும் போட்டுவிட்டேன். இப்போது கடைசி ஸ்லிப் ஸ்டிச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். இப்போது ஒரு 10 செயின் போட்டுக்கலாம். பத்து செயின் போட்டேன். இப்போ அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச். கடைசி வரைக்கும் போட்டுட்டு பக்கத்து செயின் கேப்பில் பாருங்கள், இந்த செயின் கேப்பில் அப்படியே விட்டு
ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அப்படியே செயின் வெளியே எடு நூலை வெளியே எடுத்துடணும். பாருங்கள் இப்படி நூலை வெளியே எடுத்துடணும். இப்போ இப்படி ஒரு அழகான இயரிங்கும் நெக்லஸ் செட்டும் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மறக்காதீங்க. தேங்க்யூ.